ஹலோ கைஸ், வெல்கம் டு படீப்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துச்சுல, அந்த ரிசல்ட்ஸில் கிட்டத்தட்ட 38% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, மீதி 62% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயாச்சும் ஃபெயில் ஆனவங்க 62% அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வந்துருந்தது, என்னன்னா இந்த WH ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபெயிலுன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் ஷீட்டையும் வந்து அன்ஆன்சர்ட்டி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் விட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது தான் அவங்க செக் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வித் ஹெல்த்னு போட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு WH2 அப்படின்னு வந்துருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட அட்மிஷன் வந்து அப்ரூவல் இல்லாமல் இருக்கு, அதுக்கான அப்ரூவல் வந்தது உடனே அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து முடிச்சிருவாங்க. அதனால இன்சைட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து தெரியும், அதை வச்சு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 38% ஸ்டூடெண்ட் தான் பாஸ், மீதி 62% வந்து ஃபெயில் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஃபைனலாக வந்திருக்க ரிப்போர்ட்டு. இதை பற்றி மினிஸ்டர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆன்லைன் எக்ஸாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆஃப்லைனில் வச்சதுனால பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. செமஸ்டர் தேர்வு, அதுக்கு முதல்ல அவங்க கேட்டது ஆன்லைன் தேர்வுன்னு கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக தேர்வு நடந்திருக்கு. அதில் கொஞ்சம் வந்திருக்கிறது கொஞ்சம் இயற்கை தான், இனிமேல் வருகிற இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படாது. அவங்க அடுத்த ப்ரொமோஷன் போகலாம் என்ன அப்படின்னு தெரியுங்களா, இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயரில் அவங்க இதாகிட்டார்னாக்கா அடுத்த செமிஸ்டர் போக முடியாது, திருப்பி அதிலே படிக்கணுன்ற நிலைமை இருந்தது. அதையெல்லாம் கூட நாங்கள் வந்து தான் மாற்றி அமைத்து அவர்கள் இந்த செமிஸ்டர் தேர்வில் அவர்கள் தேரவில் இருந்தாலும் அடுத்த ஆண்டுக்கு சேர்க்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, அவள் நன்றாக படிக்க வேண்டும். அதுதான் என்னோட உங்கள் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோளாக தான், ஆன்லைன் மாதிரி நினைக்கமான நேரடியாக படித்து அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.